வெல்கம் டு வில்லேஜ் கிட்ஸ்லஹம் இன்னைக்கு நம்ம வீடியோல ரோஸ் செடி வளக்கிறது எப்படின்னு பார்க்கலாம் ஏ ரோஜா செடியில பாருங்க எவ்வளவு பூ பூத்துருக்குன்னு நிறைய மொட்டுகளும் வந்திருக்கு எவ்வளவு ஹைட் கூட வந்திருக்கு இங்க பாருங்க फ्रेंड्स எவ்வளவு மொட்டுன்னு பாத்தீங்களா फ्रेंड्स பாருங்க फ्रेंड्स இங்க பாருங்க फ्रेंड्स ரெண்டு மொட்டு இங்க பாருங்க फ्रेंड्स பாத்தீங்களா फ्रेंड्स ரெண்டு மொட்டு இங்க பாருங்க फ्रेंड्स ரெண்டு பூ அங்க ஒரு மொட்டு பாருங்க फ्रेंड्स பாத்தீங்களா फ्रेंड्स எவ்வளவு மொட்டு புடிச்சிருக்குன்னு இந்த செடி ரோஸ் செடி வாங்குறது நாட்டு ரோஸ் செடிய பார்த்து வாங்கிக்கோங்க फ्रेंड्स அப்புறம் வாங்குறது 5 லீஃப் இல்லனா 3 லீஃப் இருக்குற மாதிரி வாங்கிக்கோங்க அப்பதான் நான் வீடியோல காட்டுற மாதிரி அவ்ளோ அழகா நல்லா வளர்ந்து பூ பிடிக்கும் இங்க பாருங்க फ्रेंड्स இங்க பாருங்க பாத்தீங்களா फ्रेंड्स எவ்ளோ ஹைட் பாத்தீங்களா फ्रेंड्स நீங்க பூச்செடி வைக்கறப்ப சன்லைட் படுற மாதிரி வெச்சுக்கோங்க அப்பதான் உங்களுக்கு நிறைய பூ நிறைய மொட்டு வரும் ஓகேவா फ्रेंड्स ஈரம் காஞ்சதும் நீங்க தண்ணி ஊத்துனா போதும் फ्रेंड्स நீங்க அடிக்கடி ரோஜா செடிக்கெல்லாம் தண்ணி ஊத்துறன்னு அவசியம் இல்ல நீங்க என்னென்ன ஃப்ரூட்ஸ் வாழைப்பழம் மாதுளை இந்த மாதிரி என்னென்ன ஃப்ரூட்ஸ் சாப்பிடுறீங்களோ அதோட தோல்லாம் நீங்க போடுங்க பெரிய செடியா இருந்தா நீங்க அப்படியே லைட்டா மண்ணை கீறி விட்டு போட்டுக்கலாம் அதுவே சின்ன செடியா இருந்தா அந்த தோலை காய வச்சு அரைச்சு நீங்க அதுக்கு குடுக்கலாம் பார்த்தல ரெண்டு நாள் கொடுத்தா போதும் ஓகே போடுங்க அப்பதான் பூ எல்லாம் நல்லா